வெல்கம் டு கேஸ் தமிழ் வேர்ல்டு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி என்ன லெசன்க்குரிய 1 mark வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th சோசியல் டேர்மோனில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள். இந்த யூனிட்டோட 1 mark வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூஸ் இட்ல ஃபஸ்ட் 1. இரு கட்சி முறை என்பது 2 கட்சிகள் அரசாங்கத்தை நடத்துவது, 2 உறுப்பினர் ஒரு கட்சியை நடத்துவது, 2 பெரிய அரசியல் கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுவது. இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவற்றில் எதுவும் இல்லை. 2nd, இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை பல கட்சி முறை. 3rd, அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு தேர்தல் ஆணையம். 4th, அரசியல் கட்சிகள் பொதுவாக இதன் அடிப்படையில் டாஸ் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன, பொது நலன் அடிப்படையில். 5th, ஒரு ஆட்சி முறை சீனா நடைமுறையில் உள்ளது. அடுத்து கோடிட்ட இடத்துல 1st பார்க்கலாம். மக்களாட்சி முதுகெலும்பாக திகழ்வது அரசியல் கட்சிகள். 2nd, நமது நாட்டின் ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையம் என்ற அமைப்பின் பதிவு செய்தல் வேண்டும். 3rd, அரசியல் கட்சிகள் குடிமக்களுக்கும் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுகின்றன. 4th, ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி தேர்தலில் தனது சின்னத்தில் போட்டியிட இயலாது. 5th, எதிர்கட்சி தலைவர் கேபினட் அமைச்சர் அந்தஸ்தில் இருப்பார். பொறுத்துகளை 1st, மக்களாட்சி மக்களின் ஆட்சி. 2nd, தேர்தல் ஆணையம் சுதந்திரமான நியாயமான தேர்தல். 3rd, பெரும்பான்மை கட்சி அரசாங்கத்தை அமைப்பது. 4th, எதிர்கட்சி அரசின் கொள்கையை விமர்சிப்பது. ஸோ இதோட இந்த யூனிட்டோட 1 mark வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன்க்குரிய 1 mark வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.